ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இயேசுவினை தேற்றுகிற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில்தான் நம் அனைவரும் ஈஸ்டரை நாம் கொண்டாடி நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம் தேவனுடைய சமூகத்தில் நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடினோம். விசேஷமாக இன்று மாலை இன்று மாத இறுதியாக இருக்கிறபடினாலே நாம் அனைவரும் இந்த ஈஸ்டர் பண்டிகையோடு கூட நாம் இந்த மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து அனுசரிக்க வந்திருக்கிறோம் மற்றும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வழிநடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை செய்து அவர் உயிர்த்தெழுந்ததின் பலனை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட கர்த்தர் வல்லமையிலவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மணி நேர மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனையை உயிர்த்தெழுந்த இயேசுக்கு முன்பாக நாம் மறுபடியும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆன்லைனில் பார்க்குற நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஒரு மணி நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் ஊற்றப்படும்படியாக, இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் நாம் பாடுகிற பாடல்கள், நாம் ஆராதிக்கிற ஆராதனை, தேவ செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீர் வழிநடத்தி வந்த பாதைகள் நினைத்து நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளும் நன்றி பலிகளும் செலுத்தும்படியாக நாங்கள் அனைவரும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் முதலாவது நன்றிகளை செலுத்தி இப்பொழுது இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த இடத்திலே காணப்படுவதாக. பாடல் பகுதியை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆராதனை பகுதி நீர் அங்கீகரியும். தேவ செய்து பகுதியில் விசேஷமாக ஏப்ரல் மாதத்திற்குரிய தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கிறபடினாலே மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை மற்றும் ஏப்ரல் மாத தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் எளிதில் புரிந்து கொள்ளுவோம். நம்ம திட்டவட்டமாய் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த இடத்திலே காணப்படுவதாக. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் இறங்கி வந்து அன்றவர் நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். இப்போதும் நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற முதலாவது பாச ஜூர் ஜேபஸ் ஒரு பாடலை பல்ல, அப்புறம் பிறகு நான் ஒரு பாடலை பாடு. எங்களோடு கூட இந்த உற்சாகமாய் கரண் தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் 31 நாட்கள் இந்த மார்ச் மாதம் நடத்தி வந்ததை நினைத்து பார்த்து நாத்துமாவே நன்றி சொல்லு முழு இல்லத்தோடே என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுங்குழிலின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா, கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து என் கர்த்தர் செய்த நன்மைகள் சொல்லு, ஒரு நாளும் நாளும் அவரின் மாதம் முழுவதும் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லு. ஆத்துமாவே உமக்கு நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ள சோழ முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா நன்றி இயேசையா, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அன்பு தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய பாடல். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, விசேஷமாக அன்றாட தேவை ஆகிய உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, இதில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் இதுவரை நம்மை கருத்தாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த, உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் எத்தனையோ மனிதர்கள் நடந்த போதிலும் நம்முடைய ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் நேராதபடிக்கு இந்த மாதத்தை கடக்க செய்ய கர்த்தர் நம் மேலே வைத்த கிருபை நினைத்து அவருக்கு இந்த பாடலை பாடி நாம் நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்து ஏப்ரல் மாதம் முழுவதும் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை செய்ய வல்லம் இல்லவராக இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அது
அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நண்பர்களை தருகின்றே. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றே, உண்மையான நண்பர்களை தருகின்றே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி ஐயா. கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காத்தவரே, கைவிடாமல் மெய்த்தவரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நன்றி ஐயா. சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்து கொண்டு என் தேவனையே தொழுது கொள்வேன். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நாம் ஒரு விசை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, அவை நம்முடைய சிந்தை கெட்டாத காரியமாக இருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத காரியத்தை கர்த்தர் இந்த மார்ச் மாதம் முழு நம்முடைய வாழ்க்கையில செய்து இதுவரையிலும் விசேஷமாக நம்முடைய ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் நேராதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்த பாதையில் நினைத்து கொஞ்ச நேரம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஆராதனை மூலமாக செய்கிற அவரை நாம் படுத்துகிற எல்லா கணத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வருகிற ஏப்பரமாக முழுவதும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்ல கர்த்தர் வல்லமையிலவராயிருக்கிறார். இப்போதையும் எல்லாரும் கொஞ்ச நேரம் வழக்கத்தின்படி தேவனை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை போகிற தலைமை போதகர் பெரிய டாக்டர் நித்ராஜலம்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார்கள். பிரைஸ் காட். நாம் யாவரும் இருக்கிற இடத்தை ஆங்காங்கே எழுந்து நின்று, வீட்டில் இருந்தாலும் சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் தான் நான் ஓஷிப் பண்ண போகிறேன்.
ஆண்டவர் கிருபையா ஜனவரி மாதம் தொடங்கி 3 மாதம் முடிய செய்திருக்கிறார். இன்னைக்கு மார்ச் 31, ஒரு பக்கம் ஈஸ்டர் பண்டிகையாக இருந்தாலும் மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை வழக்கத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதங்களும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி, நான் உன்னை கனப்படுத்துவே சொன்ன கர்த்தர் கனப்படுத்தி, தேவன் சகல நன்மைகளால் முடிசூட்டி நம்மை ஆசீர்வதி தரலவா. எல்லாரும் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னோம். அவர் செய்த நன்மை உதவிகளை மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. இது பேர் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், மந்த் அண்ட் தேங்க்ஸ் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்புறம் தான் நம்ம தீர்க்கதரிசனம் கேட்க போறோம். அடுத்த மாசத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு 10 நிமிஷம் எல்லா விடுதலையோடு கூட வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த மாதம் முழு நடத்தி வந்தீங்களே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆண்டவரே ஸ்தோத்திரவனும். அவர் செய்த நன்மை உதவிகளை கை தட்டி என்றென்றும் மறவாதே. பாருங்க பாருங்க, அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் பரிசுத்தமாக துமார் ஆத்மாவின் மீசலே, அவர் பரிசுத்த மகத்துவர் ஆத்மாவின் நேசரே, வியாதியை எல்லாம் குணமாக்கினார் கர்த்தரே ஸ்தோத்திரி, வியாதியை எல்லாம் குணமாக்கினார் கர்த்தரே ஸ்தோத்திரி. நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைக்க வேண்டும். ஜனவரி முழுவதும் நம்ம ஊழியத்தில் புது வருட வாக்குத்த கூட்டம், பிப்ரவரி உபவாசம் ஜவமணி ஆண்டு விழாக்கு ஆயத்தமானோம், மார்ச் மாதத்திலே நம்ம ஊழியத்தில் 30வது மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும். அதன் பிறகு மலேசிய ஊழியங்கள் ஆண்டவர் நம்முடைய குருத்தோலை பண்டிகை, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாவற்றையும் சிறப்பித்து கொடுத்தார். 3 மாதமும் மேகசின் மீசி, 3 மாதமும் தேற்று வாத்த ஊழியர்கள், 3 மாதமும் தேவன் எல்லா கரு சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதை கொஞ்சம் திரும்பி பார்த்து மந்த் எண்டு 31வது ஊழியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபார தொழிலில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் அரசாங்க தேர்விலே கர்த்தர் கூட இருந்தாரே. ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், நடத்தி வந்த பாதைகள் நினைக்க போதெல்லாம் ஐயோ அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், அவருடைய காரணி, அவருடைய கிருபை என்று சொல்லி யோசிக்கும் போது கர்த்தரை ஆசீர்வதிப்பா சொல்லுங்க. ஆண்டவரே நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் டாடி கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. பாடுங்க பாடுங்க, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா எண்ணி துதிக்கணும். ஒவ்வொன்றா சொல்லுங்க, வாயை தருது. உங்களுக்கு தான் தெரியும், வீட்டில் உட்கார்ந்துருக்க உங்களை வாழ்க்கையிலே 31 நாட்களாக மார்ச் மாதம் ஆண்டு என்ன பண்ணாரு, இந்த மாதம் வாடகை கொடுக்க தேவர் எப்படி வழி திறந்தாரு, பிள்ளைங்க படிக்க எப்படி அமைச்சாரு, எக்ஸாம் எப்படி உதவி, ஒவ்வொரு நன்மையா சொல்லணும். சும்மா வாயத்தை தோத்துறோ 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 சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றா எண்ணி துதிக்கும் பொழுது, நான் மலேசியா தேசத்துக்கு போக ஆரம்பித்து ஒவ்வொரு நாள் நினைச்சு கடைசியாக நானும் தம்பி ஒரு 5 நிமிஷம் பிரைஸ் பண்ண சொல்லப்படி 12th நைட்டு புறப்பட்டது இருந்து 13th போய் இறங்கினது இருந்து ஒவ்வொன்றாய் சொல்லி 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 ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையில் ஒவ்வொரு வீட்டில் தனி ஜபத்தில் ஆண்டவர் நன்மைகள் தேவை பண்ண கிரியை ஒவ்வொன்றா நினைத்து 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 ஸ்தோத்திர பண்ணி தான் பெரிய பார்வை நான் சன்னே வந்தேன். மாத இறுதியில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை கணவன் குடும்பத்தில் சிஸ்டர் அக்கா தம்பி தகச்சி இது ஸ்தோத்திர ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். வாய தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்த ஒவ்வொரு நன்மையா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா நன்றியப்பா, நன்மையை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கத்தர் பண்ண நன்மையை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி துதிக்கணும், செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி துதிக்கணும், செய்ய போகும் நன்மைகளை நினைத்து மகிழணும், செய்ய போகும் நன்மைகளை நினைத்து மகிழணும், உம்மை நான் பார்க்கணும் உம்மோடு பேசணும், உம்மை நான் பார்க்கணும் உம்மோடு பேசணும், உமாது சாயலும் உமையுமே காணலும், உமாது சாயலும் உமையுமே காணலும், ஒப்பானவர் யார் இந்த உலகத்தில், அவரை மாதிரி அன்பு, அவரை மாதிரி பாசம், அவரை மாதிரி காரணியம், அவரை மாதிரி இரக்கம், அவரை மாதிரி பரிசுத்தம், அவரை மாதிரி நம்ம ஆசீர்வதிக்க யார் இந்த உலகத்தில். வோர்ஷிப்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விரும்புகிறேன், உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர், உமக்கு ஒப்பானவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இங்க யாராவது பார்த்து இவங்கள மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லாதீங்க, இயேசுக்கு சமமா கர்த்தருக்கு சமமா ஆவியானக்கு இணையா ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. வோர்ஷிப் ஒரு வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன், எல்லாரும் வீடுகளை கரங்களை உயர்த்தி உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரை சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் லைவ்ல பார்த்துட்டு பிள்ளைங்க சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் ஆசீர்வாதம் உதயமாகிறது, நாளை காலை நீ காண்பா இன்று இரவு சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கொப்பானவர் யார் உலகே, உமக்கொப்பானவர் யார், தம்பி பாருங்க தம்பி பாருங்க, உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், தேங்க்ஸ் டு தி பிரேயர், உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பான பானவர் உலகில் இல்லை, உமக்கு
துதிகான மகிமை ஆண்டு ஒரு குதம் செலுத்த விடும். வோர்ஷிப்பில் மிக முக்கியமான காரியம் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு சேர்த்து கனத்தை சேர்த்தணும், ஆண்டுக்கு சொன்ன மகிமையை சேர்த்தணும். வேற யாருக்கும் அதை கொடுக்க மாட்டா, என் மகிமையை வேற ஒருவருக்கு கொடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 2 மினிட்ஸ் டைம் தர, வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் 31 நாள் நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்க. ஆகவே துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, மகிமை ஒருவருக்கே உன்னதத்திற்கு தேவனுக்கே என் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ராபா டைம் பார்க்காதீங்க. ஓ உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவுக்கே உன்னதத்து தேவனுக்கே மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஸ்ரீகரை சீரம் பணிந்தே தொழுதிடுவோம். துரிதன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துரிதன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. கடைசியாக நம்ம எல்லாம் ஒரு அர்ப்பணித்து ஒரு பாடலை பாடி ஆராதனை நிறைய செய்வருபரே. ஏப்ரல் மாதம் இன்னும் சில மணி நேரத்துக்கு நம்ம ஏப்ரல் மாதம் நுழைய போகிறோம். சொல்லுங்க, என் கூடையே இருங்கப்பா. ஏப்ரல் மாதம் என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. நான் சொல்கிறேன், ஏப்ரல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், ஏப்ரலில் கடைசி கால சம்பவங்கள் நடக்கும், ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது, ஏப்ரல் மாதம் ஆங்காங்க என்ன நடக்கும் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், ஆராதனை முடிக்க போகிறேன், கண மூடி சொல்லுங்கள், என் கூடையே இருங்கப்பா. ஏப்ரல் மாதம் இருக்கூடாதப்பாடு. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. முடிக்க போல சொல்லுங்க, என் வெளிச்சம் தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லா கைகளையும் தட்டி
அப்படியே ரெண்டு கரத்தை வச்சு சொல்லுமா, சகல சகல துதி கணம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுவோம். பரமன்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாகவும் ராஜ்யமாகவும் உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தரும். நாங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தலும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின் ரட்சித்தலும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்ற நாளை காலை 5 மணிக்கு நம்ம திருச்செபிரிய வழக்கத்தின்படி மாத வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணிக்கு ஆரம்பம் நடைபெறும். லைவ்ல பாக்குற பிள்ளைகள் நாளை காலை சந்திங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது டாக்டர் ஐசிரா. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவர் இந்த பூமியிலே இல்லை. ஆமேன். ஆண்டவர் கிருபையாய் 3 மாதங்களே முடிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். விசேஷமாய் இந்த 3வது மாதம் மார்ச் மாதம் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தினார். கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்று வாக்குப்படின கர்த்தர் இந்த மாதம் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி விளங்க பண்ணி அற்புதமாய் நம்மை நடத்தினார். கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நல்ல எபினேசராய் நடத்தின 3 மாதம் கனப்படுத்தவே இந்த ஆண்டை தவங்கி ஜனவரி 31 நாட்களும் புது வருஷ கூட்டம் வாலைவர் முகாம், பிப்ரவரி 19 முதல் உபவாச நாட்கள், மார்ச் 8, 9, 10 ஆண்டு விழா, 12 முதல் 25 மலேசிய ஊழியங்கள், கடைசியிலிருந்து நாட்கள் சிறப்பு கூட்டங்கள் நடத்தி முடித்து பண்டிகைகளை கொண்டாட முடித்து இன்னைக்கு 31ஆம் தேதி மாலை வந்திருக்கிற 3 மாதம் கனப்படுத்த ஆண்டை கர்த்தர் நடத்தினபடியால் நல்ல எபினேசராய் நடத்தி வந்திரு. ஒரு அடியை நாம் பாடி அப்படியே செய்தி காகிதமாவும். நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே 3 மாதம். நன்றி சொல்ல 3 மாதம் வார்த்தை இல்லை. 3 மாதம் நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நடத்தி வந்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. 1000 3 மாசங்கள் 1000 எல்லா ஊழியர்கள் குடும்ப வாழ்க்கையில மந்தையில சபையில தேசத்தில் நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல நன்றி சொல்ல நல்ல எபினேசர். எல்லாரும் வானம் திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும்படி வார்த்தையை மகிமைப்படுத்த இருக்கிறது. இந்த இரவு ஏப்ரல் மாதம் நீ செய்ய போகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை மகிமைப்படுத்த அடிமை ஜெபிக்க. இதை கேட்கிற விசுவாசிக்கிற நம்புகிற அறிக்கை பண்ணுகிற சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பிள்ளை வாழ்க்கலாம். இந்த வசனங்கள் பலிக்க கிருபை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிற கவனிக்கும்படி உள்ளங்களை திறந்த கொழுந்து விட்டு எறிய செய்யும். நல்ல நாள் விதைகளை 30 பலன் தரட்டும். அணுக்கரக செய்தல்லும் வானம் திறக்கப்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் ஏப்ரல் மாதம் நீ என்ன செய்ய போகிறீர் திட்டமாய் பேசும் என்று கேட்டபோது ஆண்டவர் வேதத்தில் அருமையான வசனத்தை காண்பித்தார். இது ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற வார்த்தை. யோவான் நற்செய்தி நூல் 10:7 வாசிக்கிறோம். யோவான் 10:7 வாசிக்க கேட்போம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நானே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த இடத்துல 2 வார்த்தை போடு. 1 மறுபடியும் அகேன், மற்றொன்று மெய்யாகவே மெய்யாகவே ட்ரூலி அண்ட் ட்ரூலி
அகெயின் அண்ட் அகெயின். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் வாயத்திறந்து சொன்ன வார்த்தை, நானே ஆடுகளுக்கு வாசல். ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்து ஏப்ரல் மாதம் தேவன் நமக்கு வாசலாய் வழியாய் வெளிப்படுவார். நானே வாசல். நீங்கள் யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நானே என்று சொல்லி 7 வசனங்கள் காணப்படும். நானே என்று சொல்லி இயேசு, நானே என்று சொல்லி, நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஒளியாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே நல்ல மெய்ப்பன், நானே நானே என்று 6. இங்கே 7 சொல்கிறார், நானே வாசல், நானே வாசல். நீங்கள் ஏப்ரல் முழுவதும் ஆண்டவரே நீர் எனக்கு வாசலாய் வெளிப்படும் என்று சொன்னால், தேவன் நமக்கு வாசலாய் வெளிப்பட்டு நம்மளை ஆசீர்வதி சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு 272 பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரும் வித்தியாச வித்தியாசமாய் வெளிப்படுவார். ஆண்டவர் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நானே வாசல் என்று சொல்லி உங்களுக்கு வாசலாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. என்னைவில் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் தி கேட் ஃபார் தி ஷீப். நீங்கள் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் த டோர் ஆஃப் தி ஷீப், ஐ ஆம் த டோர் எழுதப்பட்டிருக்குது. இங்கே ஐ ஆம் த கேட் எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய தேவன் நமக்கு கேட்டாக, நமக்கு டோராக, நமக்கு வாசலாக ஏப்ரல் மாதம் வெளிப்படுவார். நீங்கள் விசுவாசித்தினா ஆண்டவர் நமக்கு வழியாய் நமக்கு வெளிப்படுவார், வாசலாய் வெளிப்படுவார். நான் வழிகாட்ட யாரும் இல்லையேன்னு கலங்கி ஏப்ரல் மாதம் நீங்கள் துவங்கலாம். ஏப்ரல் மாதம் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டி வழியாய் வாசலாய் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், பிள்ளைகளோட சேர்ந்து பாடுவோம். வாழ்க்கையிலே வழிகாட்ட யாரும் இல்லை, வழிகாட்ட யாரும் இல்லை, வாடினே வாழ்விலே வழியாய் வாசலாய், வழியாய் வாசலாய் வந்தார் இயேசு, வந்தார் வழியாய் வாசலாய். சொல்லுங்க, வழியாய் இயேசு, இயேசு ஏப்ரல் மாதம் வழி வழி வாசலாய் இயேசு நடத்துகின்றார். இயேசு வழியாய் வாசலாய் இயேசு வந்தாரீசு நடத்துகின்றார். ஏப்ரல் மாதம் வழியாய் வாசலாய். ஆனால் டி அருள்ராஜ் அவர்கள் எழுதிய பாட்டு, வழிகாட்ட யாரும் இல்லை. ஐயோ ஏப்ரல் மாதம் என்ன செய்வேனே கலங்கி நீங்கள் இருக்கலாம். ஏப்ரல் மாதம் தீர்க்கதரிசன வார்த்தை, வாசலாய், நானே வாசல், ஐ ஆம் த கேட், ஐ ஆம் த டோர் ஃபார் த ஷீப். அப்புறம் ஆடுகள் என்றால் விசுவாசிகள், உங்களையும் என்னையும் குறிக்கிறது. ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு கலங்க வேண்டாம். கர்த்தர் ஏப்ரல் மாதம் வாசலாய் வெளிப்படுவார். நானே வாசல், ஐ ஆம் த கேட், ஐ ஆம் த டோர். போகட்டு பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏப்ரல் மாதம் வாசலாய் வெளிப்பட்டு நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நானே வாசல் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே நீரே வாசல், நீரே வாசல், நீரே வழி, நீரே வாசல் என்று சொல்லி ஜெபித்தீங்கன்னா வாசலாய் கர்த்தர் வெளிப்பட்டு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 5 வாசல்களை சொல்ல போகிறேன். தேவன் அந்த வாசல் வழியாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர், அந்த வாசலை நமக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கொலோசியரின் புஸ்தகம் 4:4 வசன வாசல் பார்த்தா ரொம்ப அழகாக எழுதப்படுவது. பவுல் சொல்றாரு, எனக்கு வசனத்தை சொல்லும்படியாக வாசலை கர்த்தர் திறந்தருள்வார். வசனம் செல்லும்படியாக வாசலை திறந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:4, அவர் வாசலை திறக்கிற கர்த்தர். இந்த மாதம் கர்த்தர் வாசலாய் வெளிப்பட்டு வாசலை திறந்து 5 வாசல்களை காண உங்களுக்கு உதவி செய்வார். முதல் வாசல் யோவான் நற்செய்தி நூல் 10:9 வசன வாசிக்கு கேட்போம். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசி, அந்த வாசல் வழி அவர் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். போதும், ரட்சிக்கப்படுவான். முதல் குறிப்பு வேகமாய் அவுட்லைன் மாத்த சொல்ல விரும்புகிறேன், ரட்சிப்பை காணும்படி செய்யும் வாசல். I am the gate,
I am the door. நானே வாசல் சொன்ன கர்த்தர் என்ன சொல்றாரா, என் வாசல் வழியா ஒருத்தன் நுழைஞ்சானா முதல் அவன் ரட்சிப்பை காண்பான், அவன் ரட்சிக்கப்படுவான். டைரக்ட் வசனம் இருக்குது, வாசல் வழியா நுழைந்தான் ரட்சிக்கப்படுவான். ஏப்ரல் மாதம் கர்த்தர் தமது ரட்சிப்பை காணும்படி உனக்கு செய்வார். நம்முடைய தேவன் ரட்சிக்கத்தக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே போல் ரட்சிக்கத்தக்க தேவர் வேற ஒருவர் பூமியில இல்லை. வானத்தின் கீழேயும் பூமியின் மேலேயும் அவரே போல் ரட்சிக்கத்தக்க வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3:29 அவரே போல் ரட்சிக்கத்தக்க மனுஷர் வேற ஒருவர் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர், அவரை போல் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவர் இல்லை. ரட்சிப்பு என்று சொன்னால் பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன், வெளியே வருதல், கமிங் அவுட், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, சூனிய மந்திர சேமியத்திலிருந்து, சிறையிருப்பது வெளியே வருதல். ஏப்ரல் மாதம் கர்த்தருனை வெளியே கொண்டு வருவார், 4வது மாதம் கர்த்தருனை வெளியே கொண்டு வருவார். நானே வாசல் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை விளங்க பண்ணுவார். முதல் வாசல் ரட்சிப்பை காண செய்யும் வாசல். அல்லேலூயா. ரட்சிப்பட வழி இல்லையே, பாருங்க ஒரு அடி, ரட்சகர் இயேசு வழி அவரே. ரட்சிப்பட நானே வாசல், வழி இல்லையே, என் உள்ளே நுழைந்தால் ரட்சகர் இயேசு ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு வருவாய் கருணமேதுவே அழைக்கிறாரே, ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு ரட்சிப்பு வருவாய், வெளியே வருவார். ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் the door. I am the gate. ஏப்ரல் மாதம் நானே வாசல் என்று விசுவாசம் ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த வாசல் வழியாய் நுழைந்து கர்த்தர் மேய்ச்சலை கண்டடைய செய்வார். மேய்ச்சல் 2வது இந்த வாசல் பெயர் சுட்ட விரும்புகிறேன், மேய்ச்சலை காண செய்யும் வாசல், ரட்சிப்பை காணும்படி செய்யும் வாசல். 2வது மேய்ச்சலை காணும்படி செய்யும் வாசல். ஏப்ரல் மாதம் மேய்ச்சலை காண்பாய். ஒரு ஆட்டுக்கு தேவையானது மேய்ச்சல், புல்லுள்ள இடத்துல போய் ஆடை கொண்டு போது மேய்க்கிறது தான் மேய்ச்சல். நீங்கள் வேத்த வாசித்து பார்த்தனா செழிப்பான மேய்ச்சலை கண்டார்கள், மேய்ச்சலான இடத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் நானும் ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம ஆடுகளாக இருக்க நமக்கு கர்த்தர் 2வது வாசல் வழியை நுழைந்து மேய்ச்சலை காண செய்வார். ஆகவே இந்த வாசலுக்கு பெயர் சுட்டு விரும்புகிறேன், மேய்ச்சலை காண செய்யும் ஓ வாசல். மேய்ச்சல் என்று சொன்னால் தேவைகள் என்று பொருள்படும். ஒரு ஆட்டுக்கு புல்லு எப்படி மேய்ந்து அது தின்று அது ஆரோக்கியத்தை உடலுக்கு கொடுக்கிறதோ அந்த மேய்ச்சல் என்பது தேவைகளை, இன்னர் மீனிங் தேவைகள். ரட்சிப்புனா வெளியே வருதல், கம்மிங் அவுட். மேய்ச்சல் என்றால் தேவைகளை சந்தித்தல். நீங்கள் சங்கீதம் 23 தாவீது ரொம்ப அருமையாக கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நம்முடைய தேவன் எங்கு மேய்க்கிறாராம், புல்லுள்ள இடங்களே மேய்க்கிறார், மேய்ச்சலை காண செய்கிறார். ஐயா என் வாழ்க்கையில் ஏப்ரல் மாதம் எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் தெரியும், கலங்கி நிற்கிறாயா? மேய்ச்சல் என்று சொன்னால் தேவைகளை சந்தித்தல் என்று பொருள்படும். நம்முடைய தேவன் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். யெகோவா ஈரே என்று பெயர். ஆபிரகாம் தன் மகனை பார்த்து சொல்கிறார், தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவன் பார்த்து கொள்கிறவர். ஏப்ரல் மாதம் உன் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏப்ரல் மாதம் உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். உன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஏப்ரல் மாதம் குடும்ப தேவைகளை சந்திப்பார், தொழில் வியாபார தேவைகளை சந்திப்பார், ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பார். நம்முடைய தேவன் மேய்ச்சலை காண செய்கிற கர்த்தர். ஏப்ரல் மாதம் யெகோவா ஈரே வெளிப்பட்டு புல்லுள்ள இடங்களை மேய்த்து உன் தேவைகளை அற்புதமாக சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நீரே எனக்கு வாசலப்பா, நானே வாசல் சொன்னேன், லார்ட் யூ ஆர் தி கேட், யூ ஆர் தி டோர் ஃபார் மீ சொல்லி பாருங்கள். 2வது வாசலாக இருக்கிற கர்த்தர் மேய்ச்சலை காண செய்து உன் தேவைகளை சந்தித்து அற்புதமாக ஏப்ரல் மாதம் நடத்துவார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீர் என்று அமர்ந்த தண்ணீர் நடத்துகின்றார். புல்லுள்ள நமது பாட்டு அமர்ந்த தண்ணீர் என்று அபிஷேகத்தால் அபிஷேகத்தால் என்னை நிரப்புகின்றார். பாத்திரம் நிரம் அல்லேலூயா செய்தார். அல்லேலூயா நமது பாட்டு சேற்று கீதங்கள் பாட்டு ஒரு அடி கைதட்டி உள்ளுள்ள இடங்களை மேய்க்கின்றார். ஓ
அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா இயேசு அல்லேலூயா இயேசு அல்லேலூயா ஆமென் மூன்றாவது ஒரு வாசகம் ஆதியாகமம் புத்தகம் 28:17 வாசிக்கு கேட்போம் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாம வேறு இல்ல இது வானத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் என்றால் வானத்தின் வாசல் கவனியுங்கள் ரட்சிப்பை காணும்படி செய்யும் வாசல் மேய்ச்சலை காணும்படி செய்யும் வாசல் மூன்றாவது ஒரு வாசல் இது வானத்தின் வாசல் யாக்கோபு அப்பாவையும் அண்ணனையும் ஏமாத்தி மாமா வீட்டுக்கு ஓடும்போது தாய் பேச்சை கேட்டு வீட்டு விட்டு ஓடும்போது வனாந்தரத்திலே அப்படியே சூரியன் அஸ்தமாகும் போது சாயங்காலமாகும் போது இருட்டாகும் போது ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து நித்திரை செய்கிறார் நீங்கள் மேற்கண்ட வசனம் வாசிங்கள் எல்லாம் வாசிக்க எனக்கு நேரமில்லை நான் அவுட்லைன் மாத்திர சொல்ல விரும்புகிறேன் அப்படி அவன் நித்திரை செய்த போது ஒரு சொப்பனத்தை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஏணி நிற்பதையும் அந்த ஏணியின் நுனி வானத்தில் தொட்டிருப்பதையும் எட்டிருப்பதையும் அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் கண்டான் தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க ஏறுறாங்க இறங்குறாங்க தூதர்களை பார்க்கிறான் அந்த நுனி வந்து வானத்தில் தொட்டிருக்கதான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் நித்திரை தெளிந்த பிறகு அருமையான வார்த்தை சொல்றான் ஐயோ இந்த இடம் பார்த்த பயங்கரமா இருக்குது மெய்யாகவே இது வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஏன் வானத்தின் வாசல் வைக்கிறான்னா வானத்தொற்றுக்கு அந்த ஏணி நுனி அந்த கதவை வானத்தின் கதவை திறந்து தூதர்கள் வெளிவந்தார்கள் வானத்தின் கதவை திறந்து ஆகவே இதுக்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே மூணாவது அந்த வானத்தின் வாசல் திறந்த பிறகு தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் கண்டான் இதை வைத்து ப்ராஃபிட்டிக்கலா ஏப்ரல் மாதம் ஆண்டவர் சொன்னால் தூதர்கள் ஒத்தாசையை காண செய்யும் வாசல் கவனங்கள் தூதர்களுடைய ஒத்தாசை எப்பொழுது நான் ஜபம் பண்ணும்போது பிரயாணங்களை ஜபிக்கும் ஆண்டவரே தூதர்கள் ஒத்தாசை இருப்பதாக அப்படி ஜபிச்சுன்னா வசனத்தின்படி கர்த்தர் உன்னை காப்பார் உன் ஆத்துமாவை காப்பார் உன் போக்கிய வரத்தையும் காப்பார் எல்லாத்துக்கும் விலை காப்பண கர்த்தர் தூதர்களை ஒத்தாசை அனுப்பி வேதத்தை சங்கீதம் 91 ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது உன் வழிகளெல்லாம் காக்கும்படி உனக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நீங்கள் தூதர்கள் ஒத்தாசை உனக்கு அந்த தூதர்கள் உன்னை காப்பார்கள் முன்னாக போன தூதர்கள் விலகி இஸ்ரவேலின் பின்னாக வந்து அவர்கள் பார்வோன்னு சேர்ந்து அவரோடு ஒன்றோடு சிறப்படி பாதுகாத்தது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் தூதர்கள் உங்களை காப்பார்கள் தூதர்கள் உங்களை சுமப்பார்கள் தூதர்கள் முன்னே செல்வார்கள் தூதர்கள் வழியில உங்களோட கூட இருப்பார்கள் ஸோ மூன்றாவது ஆண்டவரே நீரே எனக்கு வாசல் சொன்னீங்கன்னா அன்னைக்கு யாக்கோபுக்கு தரிசனப்படி வானம் திறக்கப்பட்டு தூதர்கள் ஏறுவது இறங்கு கண்ட தரிசனத்தை சொப்பத்தின்படி அந்த தூதர் யாக்கோபின் வழியிலே பிரயாணங்களை பாதுகாத்தார் நான் சொல்லுகிறேன் தூதர்களை ஒத்தாசை உனக்கு இருக்கும் தூதர்கள் உனக்கு பாஸ்போர்ட் கொண்டு வருவார்கள் தூதர்கள் உனக்கு விசா கொண்டு வருவார்கள் தூதர்கள் உனக்கு வேலை கொண்டு வருவார்கள் தூதர்கள் உனக்கு ஒத்தாசை வரும் மூன்றாவதாக வானம் திறந்தால் தூதர்கள் ஒத்தாசை இதுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன் தூதர்களில் ஒத்தாசையை காண செய்யும் வாசல் ஏப்ரல் மாதம் உனக்கு திறக்கப்படும் அல்லேலூயா செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கவனப்படுத்தி நீ திரும்ப வரையில் என்னை காப்பாற்றி செல்லும் இடமெல்லாம் என்னுடன் இருந்து திரும்ப வரையில் என்னை காப்பாற்றி வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் அங்கே பார்க்க பிள்ளைகள் கூட சேர்ந்து ஏப்ரல் மாதம் வானத்தின் வாசல் சாய்க்கும் கல்வியிரல்லா வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறான் அந்த வாசல் திறந்து தூதர்கள் ஏறுவது இறங்குவதை கண் நான் மலேசியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒவ்வொரு முறையும் வாகனம் நடக்கும் போது நான் சொல்லுவேன் இந்த டிரைவர் இறங்கட்டும் தூதர் ஸ்டியரிங் பிடிக்கட்டும் நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க எனக்கு அபத்த கவலையே கிடையாது
கண்முழுத்தனமான விசுவாசம். தூதர்கள் ஒத்தாசை இருந்தால் அவர்கள் வழிகளாக அவனை காக்கும்படி தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நான்காவது ஒரு வாசல் யாத்திராவின் புத்தகம் 12:7-22 வாசிக்க கேட்போம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டின் வாசல் நிலைக்கால்கள், வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து. 22 பின்பகுதி, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். நீங்க அந்த சம்பவத்தின வேகம் ஒரு 2 minutes சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவர்கள் விடுதலையாக்க ஒவ்வொரு வாதையாக அனுப்புகிறார். கடைசி வாதை தலை சங்காரம். அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா தலை பிள்ளையும் கொண்டு போடணும். ஃபுல்லாக எகிப்து முழுவதும் ஒரே மரண ஓலை, ஒரே ஓம்பல், அழுக சத்தம், எல்லாம் விட்டு தலைச்சப்பிள்ளைய ஆண்டவர் சாகடிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள தலைச்சப்பிள்ளைகள் வேண்டிய பாதுகாக்கணும்னு சொன்னால், சங்காரத்தை இந்த வீட்டுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால், அழிக்கும் வாத இந்த வீட்டுக்குள் போகக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு ஆட்டை எடுத்து வெட்டி அந்த ரத்தத்தை அந்த வீட்டு வாசல் நிலை சட்டங்களில், வாசல்ல வாசக்கல்ல நிலை சட்டம், மேலேயும் கீழே நிலை சட்டம் ரத்தத்தை தெளிங்க. அந்த ரத்தம் பூசப்பட்ட வாசலை மாத்திரம் நான் அந்த பக்கம் கடந்து போகும்போது, யாரு சங்காரத்தை கடந்து போகும்போது அழிக்கும் வாதை எந்த வீட்டு வாசல்ல நிலை சட்ட ரத்தம் தெளிக்கப்படும், அங்கே மட்டும் தூதர் அந்த சங்காரத்தை உள்ளே போக மட்டும் அந்த வீட்டில் மட்டும் அழிக்கும் வாதை வராது இருக்கும் என்று நீங்கள் அந்த சாப்டர் முழுவதும் வாசித்தால் இருக்கும். நான் அந்த வசனத்தை மாத்திரம் அவுட்லைன் வாசித்தேன். நான்காவது வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நாலாவது ஒரு வாசல் அழிக்கும் வாதை நுழையாமல் இருக்கும் வாசல். ஏப்ரல் மாதம் அதிக உஷ்ணம் இருக்கும், ஏப்ரல் மே மாதம் அதிக செல்சியஸ் டிகிரி இருக்கும், சன் ஸ்ட்ரோக் வரும். பைக்கில் பகலில் நீங்கள் போனீங்கன்னா சன் ஸ்ட்ரோக் வரும், அப்படியே மயக்க கிரின்னஸ் வரும், எங்கே பார்த்தாலும் பிழைகள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்ன, நானே வாசல் சொன்ன கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அழிக்கும் வாதை, கொல்ல வியாதி, மரண வியாதி, மரணத்துக்கிற வியாதி உன் வீட்டுக்கு நுழையாமல், வாசலுக்கு நுழையாமல் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் வல்லமுள்ள இருக்கிறார். ஆகவே இந்த நான்காவது வாசலுக்கு பெயர் சுட்ட விரும்புகிறேன், அழிக்கும் வாதை நுழையாதிருக்கும் வாசல். நானே வாசல் சொன்ன கர்த்தர் உங்களுக்கு வாசலை வெளிப்பட்டு அழிக்கும் வாதை என் வீட்டுக்கு நுழையாமல் உன்னை பாதுகாக்கிற பரிகாரியா கர்த்தர் ஏப்ரல் வாதை வெளிப்படுவார். அல்லேலூயா. வாதை உண்டன் கூடாரத்தை, ஏப்ரல் மாதம் வாதை கிடையாது, அழிக்கும் வாதை ஏப்ரல் மாதம். ராதா 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 பாருங்க, தெரிஞ்சு பார்த்தா வீடுகள்ல வாயை திறந்து பாருங்க, என் கூட சேர்ந்து வாதை உண்டன் கூடாரத்தை, கூடாரத்தை அணுகாது, அழிக்கும் வாதை உள்ளே வராது. ஏப்ரல் மாதம் பயப்படாது, பயப்படாது. இயேசு கடைசி வாதம் சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஐந்தாவது ஒரு வாசல், ரட்சிப்பை காண செய்யும் வாசல், மேய்ச்சலை காண செய்யும் வாசல், தூதர்கள் ஒத்தாசையை காண செய்யும் வாசல், அழிக்கும் வாதம் நுழையாத இருக்கும் வாசல். கடைசி ஒரு வாசல் ஆண்டவர் வெளிப்பட்டு திறந்து நம்மளை என்ன ஆசீர்வதிப்பாராம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:3 வாசிக்கு கேட்போம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும், பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் அதில் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். போதும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சத்துருக்கள் அந்த பெலிஸ்திய சிம்சோனை பழி வாங்கும்படியாக அவனை கட்டி வைத்திருக்கிறார்கள். வசனம் சொல்ல நடுராத்திரியிலே, ராத்திரி அதான் நடுராத்திரியில ஜபம் பண்ணா பலத்த அற்புதம் நடக்கும் என்று நிறைய சம்பவங்கள் வேதத்திலிருக்குது. ராத்திரியிலே மாற்றம், ராத்திரியிலே தேவனுடைய செயல்கள், கிரியைகள். சிம்சோனை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. நடுராத்திரி அவன் எழுந்து அந்த ரெண்டு நில வாச கதை வச்சது அப்படியே ஒரே பேத்து பேத்து அவன் வெளியே வந்தான். அவன் அந்த பெலிஸ்தரே அந்த இடத்துலே ஆண்டவர் பழி வாங்கும்படியா ஒரு கிரியை செய்கிறான். ஆகவே நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த பெலிஸ்தியர் சத்துருக்கள் சிம்சோன் மேலே கங்கணம் கண்ட கொண்டு சிம்சோன் பலம் எங்கிருந்து கண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் போட்ட அந்த பெலிஸ்தருக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பாடம் கற்பித்தது. இவன் எடுத்து தேவனுடைய வலை வெளிப்பட்டு ஆவியானவர் அந்த ரெண்டு வாசல் அப்படியே பெயர்த்தான்.
ஆகவே இந்த வாசலுக்கு பேசிட்டு விரும்புகிறேன். பெலிஸ்தர் வெட்கப்படுமான காரியத்தை ஆண்டவர் செய்தபடியால் சத்துருக்களை பழி வாங்கும் வாசல். ஆண்டவர் நானே வாசல்னு சொன்ன கர்த்தர் வாசலை உள்ளே நுழைத்து உன் சத்துருக்களை கர்த்தர் பழி வாங்குவார். பழி வாங்குவது எனக்குரியது சொன்ன கர்த்தர் சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் எண்ணங்கள், சத்துருவினுடைய தோற்றங்களுக்கு, அவனுடைய வல்லமைக்கு தேவன் நம்மளை தப்பு வைத்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசியாக சத்துருக்களை பழி வாங்கும் வாசல், சத்துருக்களை வாசல் கர்த்தர் சொன்ன, நானே வாசல் சொன்ன கர்த்தர் அவரே சத்துருக்களை பழி வாங்குவார். Don't talk about your enemies. தயவு செய்து வாயை திறந்து பேசாதீங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாடி வேலை எழுதப்படுகிறது. நீங்கள் அமைதியா நிற்கும் போது உங்களை பகைக்கிற, உங்களுக்கு விரோதமா பேசுகிற, பின்னாடி புறங்கூடுகிற, எழும்புகிற, உங்களை அவமதிக்கிற, உங்களை நிந்திக்கிற சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களை பழி வாங்குற வாசலாய் வழியாய் கர்த்தர் ஏப்ரமாக வெளிப்படுவார். சத்துருக்களை பழி வாங்கும் வாசல். அல்லேலூயா. சத்துருக்கள் சிதறிடுவார். கண்ணு முன்னே மறைந்து உன் கண்ணு எதிர்க்கே நடக்கும். நீ அமைதியா இரு. ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணு. நீரே வாசல் சொல்லுங்க. சத்துருக்கள் சிதறிடுவார். லார்ட், யூ ஆர் தி கேட். மறைந்துடுவார். யூ ஆர் தி டோர். ஏப்ரல் மாதம் எனக்கு வெளிப்படுங்க வாசல். பலியா வெளிப்படுங்க. விடுகல வல்லமை வெளிப்படுவதாக, பிரசனை இறங்குவதாக, இந்த பாடலை பாடுபடுவதாக, கட்டி உடைவதாக, விசுவாசி அலறி ஓடுவதாக, சர்பத்தி தலைகள் வெட்டப்படுவதாக, சூனிய மந்திரம் அழிவதாக, சத்துருக்கள் அழிக்கப்படுவதாக, ஆனால் வீடுகளில் தேவனுடைய வல்லமை இருக்கும். நானே வாசல் வார்த்தேசு சந்தோஷம் பொங்குதையா. உங்களை நினைச்சிட்டா வாசல திறக்கிறவர் உள்ளமை பொங்குதையா. வாசல திறக்கிறவர் நினைச்சிட்டா வாசல திறக்கிறவர் பொங்குதையா. ஜெபிக்கும்படி யாவரும் கண்களை மூடி அருள்வாத இயேசுவை நோக்கி பாருங்க. கொலேசியர் 4:4 சொல்கிறது, வாசலை திறக்கிறவர் வசனம் செல்லும்படியான வாசலை திறக்கிறவர் நம்முடைய தேவன். வாசலை திறக்கிறவர் நானே வாசல் என்று சொன்ன கர்த்தர் நம்ம எல்லாருக்காக ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு அப்படியே பலிக்க நமத்திலே பேராயர் ரைட்டர் டாக்டர் இத்திர முன்பாக வந்து ஆண்டவர் ஏப்ரல் மாதம் வாசலாக வெளிப்பட்டு 5 வாசல் சொன்னேன். ரட்சிப்பை காண செய்கிற வாசல், மேய்ச்சலை காண செய்கிற வாசல், தூதர்கள் ஒத்தாசையை காண செய்கிற வாசல், ஓ சத்துருக்களை பழி வாங்குகிற வாசல் தேவன் நமக்கு ஏப்ரல் மாதம் வாசலாய் வெளிப்பட்டு ரமா சந்தலமா தியாந்தரா வழியாக வெளிப்பட்டு நாம் தியானித்து 5 ஆசீர்வாதங்களை அழிக்கும் வாதை உங்கள் எல்லைக்குள் வராதபடி காக்கிற வாசலாய் கர்த்தர் வெளிப்பட்டு ஆசீர்வதிக்க நம் எல்லாருக்காக பேராயர்கள் ஜவமணி அப்படியே ஆசீர்வாதம் கூறுவார்கள். பிரைஸ்கார். ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க கண்களை மூடி ஆலயத்தில் இருக்கிற அதே ஃபீலிங்கோடு கூட இவ்வளவு பாடினோம் ஆராதித்தோம். அருமையான ஒரு தீர்க்கரசுர வார்த்தையை நான் பார்த்தோம். நானே வாசல், நானே ஐ ஆம் த டோர், ஐ ஆம் த கேட் ஃபார் யூ. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரப்போற இன்னும் 4 மணி நேரத்துக்கு நான் ஏப்ரல் மாதம் நுழைய போகிறோம். வரப்போற ஏப்ரல் மாதத்துக்கு தீர்க்கரசுர வார்த்தை அவர் வாசலாக இருந்து நமக்கு வழிகளை திறந்து ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பை தருவார், மேய்ச்சலை கண்டடைய செய்வார், தூதர்கள் ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ரொம்ப சத்துருக்களை அவர் சிதறடிக்க செய்வார். அவரே வாசல். ஜோ மனு பரலோக பிதாவே, நருமையான கால மாலை நேரத்தில் யார் யாரும் தீர்க்க நம்புறாங்களோ ஏப்ரல் மாதம் நடக்கூடிய விசுவாசங்களோ அவருடைய வாழ்க்கை நீரே வாசலாய் வெளிப்பட்டு ரட்சிக்க வேண்டிய விஷயத்தை ரட்சித்து தேவைகளை அற்புதமாய் சந்தித்து தூதர்கள் ஒத்தாசையோருக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதித்து விரோத மக்கள் சத்துருக்களை சிதறடைக்க செய்து பழிவாங்க செய்து ஏப்ரல் மாதம் வாசலாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் நான் இதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் யாராவது திறந்து ஓ என்ன தீர்க்கதரிசனம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்
அத்தனை பிள்ளைக்கு இந்த வார்த்தையை படிக்கட்டும். எனக்கும் என் சகோதரருக்கும் சபை விசுவாசிக்கும் பங்குதாரர்கள் நிறைவேற்றும். ஏப்ரல் மாத ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமே ஆமே. நாம வீடுகளை எழுந்து நிற்போம். நான் ஆசாரின் ஆசீர்வாதம் சொல்லுவேன். ஆமே ரெண்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்துள்ள காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர், கர்த்தரை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆமேன்னு சொல்லுங்க. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தவர் அனுக்கழகம் ஆசீர்வாத வழி நடத்தணும். இன்றும் இன்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் புழுவத்து வருகிறவருக்கும் ஏப்ரல் மாதம் அவரே வாசலாக இருந்து ஆசீர்வாத சுதந்திரத்திற்கும் இருக்க கடவுது. யாவரும் இணைந்து வலதுகள் நெஞ்சில் வைத்து ஒன்று சேர்ந்து சொல்லுவோ. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. ஆசீர்வாதமா நிறைவான பாதுகாப்பான பாடலை பாடுவோம். மேல் இருப்பதா வீடுகளை கை வச்சு பாடுங்க. ஏப்ரல் முழுவதும் தீமை வராது. சரீரம் எல்லாமேசுவின் ரத்தம் அவர் வார்த்தை என்று இருப்பதினால் பயமே இல்லை. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமேசுவின் ரத்தம் அவர் வார்த்தை என் மேல் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா. ஆமென் ஆமென் ஆமென். தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா. ஏப்ரல் மாதம் வாசலாய் வெளிப்படுவார். ஆமே. நாளை காலை 5 மணிக்கு வாக்குத்தத்தை மறந்து விடாதீர்கள். வாக்குத்தத்தை தியானம் பண்ணுவோம். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.